ஸோ போன கிளாஸை நம்ம வந்து நாலாவது அங்கத்தோட மூணாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் அதாவது ராட்சசன் தன்னுடைய கஷ்டத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான் எப்படி ஒரு நாடக கர்த்தாக்கு எஸ்பெஷலி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா எழுதுகிற எழுதுகிறவாளுக்கு எப்படி வந்து ஒரு சிரமம் இருக்குமோ அந்த பிளாட்டை எடுத்துன்னு போகிறது அந்த அளவுக்கு கிளேஷான் விதோ அந்த மாதிரி கிளேஷம் சக யதா கிளேஷம் அனுபவத்தை சக கர்த்தா சக கவி அதே மாதிரி எனக்கும் வந்து கஷ்டமானது இருக்குது இந்த மாதிரி ராஜ நீதியில் இன்வால்வ் ஆகிறவாளுக்கும் இந்த மாதிரி என்ன மாதிரி மந்திரிகளுக்கு கஷ்டமானது இருக்குது அப்படின்னுட்டும் காவிய பட்சமாகவும் பார்த்தோம் நாடக பக்ஷ் பட்சத்துலேயும் பார்த்தோம் இதனுடைய பட்சத்துலையும் பார்த்தோம் இல்லையா மேலே படி ததப்பி நாம துராத்மா சாணக்யபட்டு அந்த துராத்மா இருக்கானே அந்த சாணக்கியன் அவன் பேர் வந்து சாணக்கியன் அப்படிங்கிறான் ம் ம் பசிருத்யா ஜெயது அதாவது ததப்பி நாம துராத்மா சாணக்கிய பட்டுகுன்னா இவ்வளவு கஷ்டத்தில் கஷ்டப்படுறேன் நான் இந்த ராஜநீதி இந்த ராஜாவினுடைய நந்தனுக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால ஸ்டில் ஐ ஐம் நாட் கோயிங் டு ஸ்பேர் ஹிமுங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது அது ஓகே ததபி நாம துராத்மா சாணக்கியவட்டுகு இப்போ அந்த தௌவாரிக்கன் கிட்ட வந்துட்டு ஜெயது ஜெயது அப்படின்னு சொல்றான் ம் ராக்ஷ அதி சந்தாத்து ஆ அவனை எப்படியாவது அந்த சாணக்கியனை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறான் தௌவாரி அமாத்ய அமாத்யः ஸோ வந்து என்னது தௌவாரிக்கன் ஃபஸ்ட்டு வரான் ஜெயது ஜெயது அப்படிங்கிறான் வெற்றி உண்டாகட்டும்னு அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் ராட்சசன் வந்து அதிசந்தாத்தும் சக்கிய சியாது ஹீ கே ஹீ கேன் பி கண்ட்ரோல்டு சாணக்கியனை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஜெயத்து ஜெயத்துவை அவன் வந்து சரியாக வாங்கிக்காமல் இவன் அடுத்த சென்டென்ஸ் இவன் தனக்கே சொல்லிக்கிறான் அதிசந்தாத்தும் சக்கிய சாத்து இவனை வந்து எப்படி நான் அந்த சாணக்கியனை கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறான்

அதனால் வந்து எனக்கு ஒரு அப்பசகுனம் ஒரு சகுனம் சரியில்லாத மாதிரி இப்போ வந்து அவன் வந்து ஜெயது ஜெயதுன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் வந்து அதிசந்தாத்தும் சக்கிய சாத்துன்னு சொல்கிறேன் அவன் அப்புறம் அமாத்தியகனு சொல்கிறான் இதை எல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தோன்னா துராத்மா சாணக்கியவட்டுஹூ ஜெயது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன் துராத்மா சாணக்கியவட்டுஹூ அப்படின்னு சொன்னேன் அவன் வந்து ஜெயது ஜெயத்துன்னு சொல்லிண்டே உள்ள வரான் புரியுதுதான் அவங்களுக்கு ஸோ துராத்மாவான சாணக்கியவட்டு ஹூ ஜயதூ அதிசந்தாத்தும் சக்கிய சாத் அமாத்தியா இந்த அமாத்தியனான ராட்சசனானவன் அவனை வந்து இஸ் கண்ட்ரோலபுள் சாணக்கியனுக்கு வெற்றி உண்டாகட்டும்ங்கிற மாதிரி ஒரு அத் ஒரு அர்த்தமானது இந்த வாமாட்சி ஸ்பந்தனேன எனக்கு வந்து இது வாகீஸ்வரி வாமாட்சி ஸ்பந்தனேன பிரஸ்தாவகதாம் பிரதிபாதையதி ஸோ வந்து இங்கே வ இங்கே வந்து இந்த பிரகரணேன பிராப்தா என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு அர்த்தம் புலப்படுறதே அப்படின்னு சொல்கிறான் புரியுது உங்களுக்கு அவாவா தனித்தனியாக பேசுகிற வார்த்தைகளை சேர்த்து வச்சு பார்த்தா வெற்றி அவனுக்கும் நான் வந்து பிடிபட்டு விடுவேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கொண்டு இது முடியறதே அப்படின்னு யோசிக்கிறான் இந்த இவன் ராட்சசன் உத்யம இருக்கா ததாபி உத்தியமாக நான் தியாஜியாக நான் வந்து அப்படி வந்து என்னுடைய முயற்சியை நான் விட மாட்டேன் ததாபி உத்தியமாக ந தியாஜியாக இயர்சி அதிசந்தாத்தும் சக்கிய சாது அது இயர்சி எடுத்துக்கோங்க மாமா பிரகாஷம் நீ என்ன சொல்லணும்னு வந்திருக்க இப்போ அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறான்

भद्र उपसर्प अमात्यम अमात्यन पोई पारनी अबडिंगरा इति निष्क्रांतः हम मेला परमकः उपसृत्य जयतु अमात्यः अमात्युज अमात्यः जयतु वेट्री उंडागटम राक्षसः भद्र उपविशः उकांदुको हम करबकः यद अमात्यः आज्ञापयति एस यू ऑर्डर उपविशः तरैल उकांदुकरा एस यू ऑर्डर नु सोलिटो हम राक्षसः आत्मगतः कस्मिन् प्रयोजने मम अयम् प्रहितः க்ரோஜனை மைய அயம் பிரகித எந்த விஷய விஷயத்துக்கோசரம் நான் இவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் இது பிரயோஜனானாம் பாஹுல்யாத்து நலு அவதாரையாமி எக்கச்சக்கமாக நான் வந்து அதனால இதை வந்து இதை இவனை எதுக்காக நான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதே எனக்கு ஒரு செகண்ட் மறந்து போச்சு அப்படிங்கிறான் இதே மாதிரி ஜானகியன் முதல்ல சொல்லுவார் ஞாபகா முதல் அங்கத்துல சொல்லாம விட்டுட்டேன் இதம் காரிய சங்கர சங்கிரகணம் ஆதானம் நாம சந்தேகே அந்தியம் அங்கம் அந்த அந்த ஸ்லோகம் பார்த்தோமே ஸ்லோகம் கிரணி அந்த வாமாக்ஷி ஸ்பந்தனேன்னு அது சாணக்கியத்திருக்காட்சனூபாரியாட்சசனூதி துஷகன பிரதிதனா சங்கிரா காரியசிரணம் ஆதனம் நாம விமர்சந்தே அங்க சரியா நெக்ஸ்ட் படி தவிஷதி இன்னூத்தர வேத்தபாணி அப்படின்னா

தேவானாம் கல்யாண குல தரானாம் ஈவ தேவானாம் எப்படி வந்து தேவர்களினுடைய அதாவது அவளுடைய தூரே தர்ஷனமபி துர்லபம் அதன்யகி அப்போ வந்து சாமிப்பிய பிராப்தி என்னது அப்படின்னா ஒரு பெரியவாளை வந்து நீ ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறதே வந்து ஒரு அதன்யம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாமர பாமர ஜனங்களுக்கு அதுவே துர்லபம் தூரே பிரத்யாசக்தி அதாவது தூரே ஒரு தர்ஷனம் சாரி தூரே தர்ஷனம் அப்படி துர்லபம் தூரத்துலேருந்து ஒரு தர்ஷனமே வந்து ரொம்ப துர்லபம் அதன்யைஹி அதன்யைஹிங்கிறது ஒரு பாமர ஜனம் ஒரு ஹதபாக்யி புருஷைகி அதுவே வந்து துர்லபம் அப்படி இருக்கிற சமயத்தில் யாரை பார்க்கறது அப்படின்னா தேவானாம் தேவர்களினுடைய தர்சனமானது அந்த தேவர்கள் எப்படிப்பட்டவா அப்படின்னா கல்யாண குல தராணாம் கல்யாண குலசிய கல்யாண குல குலங்கிறது இங்கே வந்து அந்த குலப்பர்வத்தங்கள் அந்த மேரு அந்த மாதிரி பர்வத்தங்களில் நிவாசம் செய்து கொண்டிருக்கின்ற தேவானாம் தர்ஷனம் அப்படி தூரே துர்லபம் அந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி மனுஷ தேவானாம்ங்கிற போது இங்கே ராஜானாம் அந்த ராஜாவுக்கு வந்து கல்யாண குல தரானாம் அப்படின்னா நல்ல ஒரு குலத்தில் பிறந்த அந்த மனுஷேஷு தேவாகா யாரு மனுஷேஷு தேவாகானா தேவதுல்லியாக அப்படி இருக்கிற ராஜ்யாம் தர்ஷனம் அப்பி அதன்யி புருஷ புருஷைஹி துர்லபம் அவளை ஜஸ்ட்டு ஒரு தூரத்துலேருந்து பார்க்கறதே வந்து துர்லபந்தான் பிரத்யாசக்தி தூரே திரு தூரே அதாவது தர்ஷனம் அப்படி துர்லபம் ஒன்று தூரே பிரத்தியாசக்தி அப்படின்னா அவள் கிட்ட போகிறதுங்கிறது தூரே திருஷ்டத்து அதுக்கு அதுக்கு வந்து பிரசக்தியே கிடையாதுங்கிற மாதிரி புரியிறதா சாதாரணமாக அவளுக்கு அவளை வந்து கிட்ட அவளை தர்ஷனம் பண்ணுறதே பெரிய விஷயம் நீ கிட்ட போனோங்கிறது இட் அது அதுக்கு வந்து பிரசக்தியே கிடையாது அந்த கிட்ட போனோங்கிறது தூரே திஷ்டதுன்னு அர்த்தம் அந்த கிட்ட போனோன்னு நினைக்கிற விஷயங்கிறது லெட் இட் பி ஃபார் அவே ஃப்ரம் யுவர் தாட்ஸ் அப்படின்னு அர்த்தம் புரியுறதா அந்த தூரேக்கு அதான் அர்த்தம் தூரே பிரத்யாசக்தி பிரத்யாசக்தினா அந்த சாமீப்பிய பிராப்திஹிங்கிறது தூரே திஷ்டது கிட்ட போய் நீ சேவிக்கணும் அப்படின்னா நினச்சின்னேன்னா அது வந்து இட் இஸ் நீ வந்து ரொம்ப யோசிக்கிற பியாண்ட் யுவர் லெவல் யுவர் தாட்ஸ் ஆர் கோயிங் பியாண்ட் யுவர் லெவல் பியாண்ட் யுவர் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் புரியுறதா ஸோ ஒரு அதன்யகி தர்ஷனம் அப்படி இந்த தேவானாம் மனுஷியானாம் தர்ஷனம் அப்படி துர்லபம் அப்புறம் வேறு என்னப்பா அந்த ப பக்கத்தில் போகிறதுலாம் நீ யோசிக்கவே யோசிக்காத அப்படிங்கிறான் புரியுறதா இங்கே அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபக அலங்காரம் போட்டிருக்க இங்கே வந்து தேவானாம் மனுஷியானாம் ரெண்டு பேருக்கும் அந்த பிரத்தியசக் சாமீப்பிய பிராப்திங்கிறது ஒரு சமான தர்மமாக கொடுத்துருக்கிறதுனால இங்கே தீபக அலங்காரம் தீப காலங்காரம் ஆக ஆர்யம் பணத்த கம் நிமித்தம் அப்பசர அபசாரண கிரியே ஆயு குளயக்கேத்து அமராட்சிக்கும் இடையே ஆக்சதே தபரண கிரியேந்தோ வந்து ஆகாஷே அப்படியே அவனே கேள்வியை கேட்டு சொல்ற மாதிரி ஆர்யாஹா கிம் பணத்தை என்ன கேக்குறீங்க கிம் நிமித்தம் அபசாரணாக கிரிய அபசாரணா கிரியதே இது எதுக்கோசுரம் வந்து இப்போ எல்லாரையும் நான் வந்து தள்ளி தள்ளிப்போங்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்கியா ஆர்யா ஏஷகலு குமார மலையகேத்து ஸோ வந்து ஆர்யாகனு அவள் அந்த பீப்புளை அட்ரஸ் பண்ணுறான் ஏசகலு குமாரக மலையகேத்துவானவர் சமுத்பன்ன சீர்ஷ வேதனம் அமாத்திய ராட்சசம் பிரேக்ஷித்தும் இதையவ ஆகச்சதி அவருக்கு வந்து தலைவலியோடு இருக்கின்ற அந்த ராட்சசனை அமாத்திய ராட்சசனை பார்ப்பதற்கோசரம் பிரேக்ஷித்தும் இதய ஆகச்சதி யார் மலையகேது அப்படின்னு சொல்லிவிட்டு தி நிஷ்கிராந்தாக புருஷ இதை சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான் புரியுறதா இங்கே இங்கே வந்து அங்காவதாரம்ங்கிறது இருக்குது இங்கே வரப்போகிறது என்ன அப்படின்னா அங்காவதாரம்ங்கிறது என்ன அப்படின்னா முன்னாடி இருக்கிற அங்கத்தில் கொடுத்துருக்கிற கதாம்சம் அதை பற்றி இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதுக்கு வந்திருக்கான் கரபகன் சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் ஒரு சண்டை வந்து பேதபாவம் வந்துடுத்து அவளுக்குள்ளே ஒத்துப்பாங்க ஒத்து போக மாட்டேங்கிறதுங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு ராட்சஸன் கிட்டே வந்திருக்கான் இதுதான் அங்காவதாரங்கிறது அங்காவதாரமே உங்களுக்கு என்ன எய்தர் வந்து சூத்திரதாரனோ ஏதோ ஒரு பாத்திரமோ ததகா பிரவிசதி அப்படின்னு சொல்லாமல் அப்படியே டைரக்டாக உள்ளே வந்துட்டான்னா அதுவும் அங்காவதாரம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா முன்னாடி சொல்லியிருக்கிற முன்னாடி அங்கத்தில் சொன்ன கதாம்சத்தை திருப்பியும் ஒரு அனுசியூத்தமாக ஒரு அனுசங்கத்தமாக இங்கே வந்து அதை ரிப்பீட் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி பேசினா அது வந்து அங்காவதாரம் ஸோ அது வந்து இங்கே அத்த ராட்சசம் பிரதி கரபகேன வக்ஷமானசிய மௌரிய ஜானக்கியோகோ மிதக விரோதசிய பூர்வகாரிய அனுசங்கத்வாத்து இங்கே வந்து இதம் அங்காவதாரம் சரியா மேலபடி

உபரதசிய தாத்தசிய என்னோடய அப்பா வந்து செத்து போய் பத்து வருஷம் ஆயிடு பத்து மாதம் ஆயிடுத்து நச்ச அஸ்மாபி விரதா புருஷ அபிமானம் உத்வக்திகி உத்திஷ்ய ஸோ வந்து அஸ்மாபிஹி அப்படிங்கிறது எங்களால் என்ன மாதிரி ஜனங்களினால் எப்படிப்பட்ட அஸ்மாபிஹி அப்படின்னா புருஷ அபிமானம் உத்வகத் பிஹி அஸ்மாபிகி வெறும்ன ஒரு ஒரு அபிமானம் ஒரு செல்ஃப் ப்ரைடோடு இருக்கின்ற உத்வகத் பிகினா அதை வச்சுருக்கிற என்ன மாதிரி அந்த புருஷர்களால் என்ன அப்படின்னா அந்த அப்பாவுக்கு என்னுடைய அப்பாவுக்கு என்ன நான் பண்ணலை அப்படின்னா உத்திஷ்ய அவரை அபிலக்ஷிய தோயாஞ்சலிஹி ஜலத்தினால அஞ்சலி அஞ்சலி அப்படி ஆவர்ஜித்த ஆவர்ஜித்த அது கூட நிஷித்தமாக ஆக்கப்பட்டேன் புரியுறதா ஸோ வந்து என்ன அப்படின்னா பத்து மாதம் ஆயிடுத்து எங்கள் அப்பா செத்து போய் அதுக்கு ஒன்றும் பழியும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை பட் வந்து ஒரு செல்ஃப் ட்ரைடோடு சுற்றின்னு இருக்கேன் நான் வந்து திருப்பியும் வந்து இந்த சாக்ஷனோட சகாயத்தை எடுத்துட்டு நான் வந்து திருப்பியும் வம்சத்தை நான் வந்து ஆள போகிறேங்கிற ஒரு எண்ணத்தோடையும் விரதா விரதாங்கிறது வேஸ்ட்டு ந நச்ச அஸ்மாபிஹி விரதா புருஷ அபிமானம் உத்வக்பிஹி ஸோ புருஷ அபிமானம் உத்வக்பிஹி அஸ்மாபிஹி விரதா ஒன்றும் பண்ணலை எதுக்கு எதை குறிச்சி யாரை குறிச்சி தம் உத்திஷிய தம் பித்தரம் என்னுடைய அப்பாவை உத்திஷ்ய துவையாஞ்சலில் அப்பி ஆவர்ஜித ஆவர்ஜிதா ஸோ வெறும் அது கூட நான் ஒன்றும் ஒன்றுமே அவருக்கு பண்ணலை அப்படின்னு சொல்கிறான் இந்த இவன் பிரதிஜாதம் ஏதது புரஸ்தாத்து பட் ஆனால் என்ன பிரமாதமாக பிரதிஜையெல்லாம் நிறைய எடுத்துட்டேன் ஆரம்பத்துலேருந்து நான் அப்படி பண்ணிவிடுவேனாக்கோ இப்படி பண்ணிவிட்டு கொண்டு பிரதிஜையை மாத்திரம் பண்ணேன் ஆனால் ஒன்றும் அதுக்கப்புறம் நான் பண்ணலை அதுக்கப்புறம் அந்த காரியத்திலே நான் இறங்கலை அப்படின்னு சொல்கிறான் சரியா மேல

நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் எங்கள் அம்மா வந்து அப்பா எவ்வளோ வக்ஷஸ்தாடன பின்ன ரத்ன தன்னுடைய மார்பில் அடிச்சுண்டு அழறதுனால அவள் கைகளை போட்டு அந்த வளையத்தில் இருக்கிற ரத்னங்கள்லாம் பின்னம் பின்னமாயிடுது எல்லாம் உடஞ்சி போயிடுத்து என்ன வக்ஷஸ்தாடன பின்ன ரத்ன வலயம் பின்னம் எது அப்படின்னா அந்த ரத்ன வலயங்கள் எதனால் அப்படின்னா வக்ஷஸில் மார்பில் அடிச்சுருக்கிறதுனால அதில் போட்டுருக்குற அதில் இருக்கிற அந்த ரத்தனங்கள் ஜெம்ஸ் எல்லாம் உடஞ்சி போடுத்து எல்லாமே அந்த சோக ஜனிதம்க்கு போகிறது சரியா அந்த சோக ஜனிதம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வக்ஷஸ்தாட தாடன பின்ன ரத்ன வலயம் அந்த மார்பலை அடிச்சுட்டு அழகிறதுனால உடையப்பட்ட ரத்தனங்களும் ப்ரஷ்ட உத்தரியாம் சுகம் அதாவது அழுதுன் இருக்கும்போது மேலே போட்டுன் அந்த உத்தரியம் வந்து நழுவி விழருது அப்படியும் அதுக்கப்புறம் ஹாஹா இது உச்சரித்த ஆர்த்தநாத கருணம் ஆன அழறா கதறரா அந்த கதறதுனால ஹாஹா அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு உச்சாரித்த வர ஆர்த்தம்னா கஷ்டம் அந்த ஆர்த்தநாதம்னா ஒரு தீனஸ்வரம் அந்த தீனஸ்வரம்ங்கிறது எப்படி இருக்குன்னு க அந்த தீனஸ்வரேன கருண கருணையோடு இருக்கின்ற அந்த சோகஜனிதம் சரியா மேலும் என்ன இருக்குது பீ பூ ரேணு ரூக்ஷாலகம் ஸோ பூ பூனா பூமி ரூக்ஷா அப்படின்னா அழுக்காக்கப்பட்ட ஆர் மாதிரி சாயில்டு அப்படி ஆக்கப்பட்ட அலக்கம்னா அவளுடைய அந்த அலக்க பிரதேசம் ஃபோர்ஹெட்டில் இருக்கிற அந்த கேர்ள்ஸு அவைகள் அவைகள் அப்படி இப்படியெல்லாம் இருக்கின்ற தாத்ருங் மாத்ருஜனசிய சோக ஜனிதம் சோகாது ஜனிதம் இல்லையா அவளுடைய சோகத்திலேர்ந்து உண்டானது இந்த சோக்கத்திலேர்ந்து உண்டானவைகள் இவைகள் அவைகள் என்னெல்லாம் அப்படின்னா வக்ஷஸ்தாடன பின்ன ரத்ன வலயம் மார்பலை அடிச்சிக்கிறதுனால உடையப்பட்ட வளையங்களினுடைய ரத்தனங்கள் அதுக்கப்புறம் உடைந்த ரத்தன வலயங்கள் பிரஷ்ட உத்தரியாசகம் நழுவப்பட்ட உத்தரியாம்சங்கள் மேலே அழும்போது அவளுடைய ஸ்வஸ்தான தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து சுதம் நழுவப்பட்ட அந்த உத்தரியங்கள் மேலும் பூ ரேணு ரேணு ரூக்ஷாலகம் ஸோ வந்து பூமியில் இருக்கிற ரேணு ரேணுனா தூளிகள் அந்த தூளிகளினால் ரூக்ஷம் அப்படின்னா ரொம்ப ஒரே அழுக்காக்கப்பட்ட அவளுடைய அந்த அலக்க பிரதேசங்கள் அந்த ஃபோரேட்டில் இருக்கிற அந்த கேர்ள்ஸ் அவைகள் மேலும் என்ன அப்படின்னா ஆஹா இது உச்சாரித்த ஆர்த்தநாத கருணம் ஐயோ போயிட்டாரே அப்படின்னுட்டு கதர்பரு அந்த ஆர்த்தநாதம் அந்த தீனஸ்வரம் அந்த ஆர்த்தநாதேன ஒரு கருணம் ஒரு ஹிருதய விதாரணம் இருக்குவர் அது தாதருக்கு அந்த மாதிரி இருக்கின்ற அந்த மாத்திருஜனசிய தனசிய சோக ஜனிதம் அம்மாவினுடைய அந்த சோகத்திலிருந்து உண்டானவைகளை நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நிஜமாவே எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும் நான் வந்து ஏதாவது ஒரு பிரதிஜை எடுத்துகிட்டு பண்ணணும் அவருக்கு அப்படின்னு நான் நினச்சேன்னா சம்பிரத்தி அவஸ்தாந்தரம் சத்ரு ஸ்திரீ ஜனேஷு மயா விதாய குரவே தேயஹ நிவாபாஞ்சலி இப்போ நான் எதெல்லாம் எங்கள் அம்மாவோட சோக்கத்திலேந்து உண்டா உண்டானதுன்னு இப்போ நான் சொன்னேனோ அது எல்லாத்தையும் நான் அவஸ்தாந்தரம் பண்ணியானோ உண்ணுத்தர்கிட்ட அதை அதே அதே லெவலில் அவள அவளை ஆக்கணும் யாருக்கிட்ட அப்படின்னா சத்ரு சத்ரு எதிரிகளினுடைய ஸ்திரீகள் இதே மாதிரி மார்பு அடிச்சு நழணும் அவளுனுடைய பிரஷ்ட உத்தரியாம்சகம் இருக்கணும் ஆஹான்னு ஒரு ஆர்த்தநாதம் இருக்கணும் அப்புறம் அவளுடைய பூரேணு ரூக்ஷாலகம் இருக்கணும் அப்படி இருக்கிற அந்த சோகம் அதை சம்பிரத்தி இப்பொழுது அவஸ்தாந்தரம் மயா கர்த்தவியம் வே அவளுக்கு உணுத்தர்கிட்ட இதை நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் யார்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா சத்ரு சத்ரு ஜனே ஸ்திரீஷு சத்ரு என்னுடைய எதிரிகளினுடைய ஸ்திரிகள் இதே மாதிரி அவளுடைய ஹஸ்பண்ட் போனப்புறம் அழணும் புரியறதா அந்த மாதிரி நான் தான் என்னது அதை அந்த ஸ்திரீ அந்த சத்ரு ஸ்ரீஷு விதாய இதை அத்தனையும் என்னோட ச சத்ரு ஸ்திரீகளுக்கு கொடுத்துட்டும் மயா இந்த கேதுவினால் குரவே என்னுடைய அப்பாவிற்கு நிவாப்பாஞ்சலி நிவாப்பாஞ்சலின்னா அந்த 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 ஸ்ராத்தத்தில் விடுற அந்த அஞ்சலி அந்த பித்ருதான அஞ்சலி அந்த ஜலத்தை தேயகா சமர்ப்பணியாக புரியறதா நல்லா இருக்குல்ல இந்த ஸ்லோகமோ நிவாபாஞ்சலினாலே ஸ்ராத்த தர்ப்பணம் இத்தியர்த்தகம் இங்கே வந்து நிவாபாஞ்சலி ஸ்ராத்த தர்ப்பணம் இத்தியர்த்தகம் பித்ருதானம் நிபாப சியாத் நிவாபக சியாத் த்ரிகாண்டி சரியா அது மேலே இதில் வந்து நிதர்சன அலங்காரம்னு என்ன நிதர்சன அலங்காரம் எது தத்து சொல்லி பண்ணிடலாம் இங்கே எது எந்த மாதிரி ஒரு சோக ஜனிதம் இந்த மாத்ரு தனஸ்திய இருந்ததோ தத்து சத்ரு ஸ்திரீஷு பவித்தவியம் அப்படின்னு சொல்லிடலாம் யா தாதுஹூ சௌமியதா சா பூர்ணேந்தோகோ அல அக்கலங்கதான்னு ஒரு அதை வந்து உபமானம் உபமேயம்னு வச்சு சொல்கிறா இங்கே வந்து நம்ம வெறும்ன எது தத்து வச்சு சொல்லலாம் சரியா எது இந்த மாதிரி அம்மாக்களுக்கு அம்மா என்னுடைய அம்மா கிட்ட இருக்கிற சோகத்தை சோகமானது இந்த மாதிரி விளைவித்தது இல்லையா அதை எல்லாத்தையும் அந்த இவாளுக்கு நான் விளைவிப்பேன் இன்னொரு புக்கில் பரிவிருத்தி அலங்காரம்னு போட்டிருக்காரு பரிவருத்தி அலங்காரங்கிறது சம வினிமயமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது பரிவிருத்தி அலங்காரத்துக்கு என்னன்னா பரிவர்த்தி வினிமயா நியூன அபியதிகையோர் மிதகா நியூனமாக இருக்கிறதுக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கும் மிதகா எக்ஸ்சேஞ்சு அது நியூனத்திலேருந்து நியூனமாகவும் இருக்கலாம் அதிகத்திலேருந்து அதிகமாகவும் இருக்கலாம் சமமாகவும் இருக்கலாம் இந்த மூணு வெரைட்டி இருக்குது ஓகே இவர் ஆக்சுவலி மூணுத்துக்குலாம் கொடுக்கல கோலி ஆனந்தத்தில் ஆனால் வந்து இந்த இவர் வந்து ஜட்டாயு வந்து அவர் தன்னுடைய வயசான அந்த சரீரத்தை விட்டுட்டு அவருக்கு வந்து சந்திரனை போல் வெள்ளையான ஒரு யசஸ்ஸுங்கிறது ஒன்று கிடச்சிதே இப்போ ஏன் அவர் இன்னும் சோகத்தை சோகத்தோடு இருக்கார் அப்படின்னு ஒன்று சொல்கிறது இங்கே வந்து அவருடைய அந்த கிழட்டத்தன்மைக்கு அந்த யசஸ்ஸுங்கிறது வினிமயம் மாதிரி சரியா இங்கே வந்து இவா இவாளுக்கு வந்து இந்த சம விநிமயம் இங்கே இந்த இவாளனுடைய ஜனிதம் சோகம் அப்படியே அவாளுக்கு போகிறது அப்படின்னு ஒரு பரிவிருத்தி அலங்காரமும் சொல்லலாம் இங்கே வந்து நிதர்ஷனா சொல்லணுன்னா எது தத்து சொல்லி சொல்லலாம் சரியா மேலபடி ம் உதியட்சதா தூரம் ம் தூரம் கரெக்ட் அகாபுருஷா தூரம் அகாபுருஷா நூப்பம் ம் ரூபாமந்தவியம் யன்போ அதே மாதிரி நான் வந்து எய்தர் எய்தர் நான் செத்து போனோம் போர்ல எங்கள் அப்பா மாதிரி அவன் அப்பா ஒன்றும் போர்ல செத்து போல அவ அப்பாவை கொண்டுட்டான் இல்லையா ஸோ இங்க வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா எங்க அப்பா மாதிரி நான் ஒன்னு செத்து போய் அவரோட போய் சேர்ந்துட்ணும் இல்லைன்னா என்னுடைய அம்மானுடைய கண்லேருந்து ஜலத்தை எடுத்துட்டு அந்த ஜலத்தை வந்து ரிப்பூ வது நயனங்களுக்கு கொடுத்துட்ணும் இது ரெண்டுத்துல நான் ஏதாவது ஒன்னு பண்ணணும் இதர் நான் உயிரோடு இருக்கணும் இல்லைன்னா வந்து இல்லை இதர் நான் செத்து போனோம் இல்லைன்னா என்னுடைய அம்மா கண்ணில் இருக்கிற கண்ணீரை தொடச்சிட்டு அந்த கண்ணீரை வந்து அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ரிப்பு ஜன ரிப்பு வது ரிப்புகளுடைய வதுக்களுக்கு மேலே ஸோ வந்து இங்கே என்ன அகா அகா புருஷானு ரூபம் துரம் உத்தியதா அதாவது கா புருஷாகனா குச்சித்தாக புருஷாக சோம்பேறிகள் ஆர் கவர்டுன்னு வச்சுக்கலாம் இங்கே அகா புருஷானால் வீரர்கள் அகா புருஷானு ரூபாம் அப்படின்னா வீர உச்சிதானாம் வீரர்களுக்கு உகந்ததான துரம் ஒரு பாரத்தை உத்தா தாங்கி கொண்டிருக்கின்ற ஆஜி நிதனேன ஆஜவுனா ஆஜி அப்படின்னா சங்கிராமம் சண்டை போர்க்களம் ஆஜி நிதனேன அந்த போர்க்களத்தில் செத்து போவதினால் பிதுகு அப்பாவினுடைய பதா மார்க்கத்தினால் கந்தவியம் புரியதா ஒன்று அகா ரூபம் தூரம் உத்யச்சதா ஆஜி நிதனேன பிதுகு பதாவா கந்தவியம் ஒரு வீரர்களுக்கு உகந்ததான போர்க்களத்தில் மரணம் பாரத்தை தாங்கிக் கொண்டு ஆஜி நிதனேன போர்க்களத்தில் மரணம் என்பதனால் பிதுகு பதாவா கந்தவியம் அப்பாவினுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அப்பா எப்படி வந்து செத்து போய் மரண மிருத்தியலோகத்தில் இருக்காரோ அதே மாதிரி நானும் போயிடணும் அப்படின்னு ஒன்று இல்லைனா மயா ஸ்வனனீ ஜனலோச்சனைபித்திய ரிபூவதயனி பாஷ்பக நேயக ஸோ மேலே என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்வஜனனி ஜனனி லோச்சனையின என்னுடைய ஜனனி ஜனசிய என்னுடைய அம்மாவினுடைய நிஜ மாத்ருஜனசிய லோச்சனைபிய கண்களிலிருந்து ஆச்சித்திய எடுத்துக்கொண்டு என்னத்தை யாருக்கு கொடுக்கணும் ரிபூவத ஜனா வதூஜனானி எதிரிகளினுடைய ரிபூவதுனாம் ஜனானி அவ அந்த ஸ்திரீனாம் அவளுக்கு நயனானி அவளுடைய நயனங்களுக்கு பாஷ்பக க கண்ணீர் ஒரு தண்ணியை நேயக அபநேயக கொடுக்க வேண்டும் இதர் நான் போனோம் இல்லைனா வந்து இந்த எங்கள் அம்மா அழறா பாரு அதே மாதிரி அந்த கண்ணீரை எடுத்து அவாகனில் போட்டுடணும் அப்படின்னு சொல்கிறேன் ஈதர் ஆர் திஸ் ஆர் தட்டுங்கிற மாதிரி இது வந்து விகல்பாலங்காரம் அதாவது விகல்பாலங்காரம் அக்கார்டிங் டு கோலையானந்தம் என்ன அப்படின்னா விரோதே துல்லியவலையோகோ விகல்பாலங்கார அலங்கிருத்தி மதா சத்யஷிராம்சி சாபாத்வா நமையந்து மகிபூஜக மகிபூஜக இந்த ராஜாக்கள் எய்தர் அவள் தலையை வழங்கணும் இல்லைனா அவளுடைய சாப்பத்தை வணங்க வைக்கணும் அப்படின்னா எய்தர் அவள் வந்து சரண்டர் ஆகிடும் இல்லைனா அவளுனுடைய சாப்பம் அவளினுடைய அந்த தனுஷ் இருக்கு பார் அந்த தனுஷை வளைச்சா தான் நான் அம்பை இது பண்ண முடியும் எய்ய முடியும் ஸோ எய்தர் தே ஷுட் பி ரெடி ஃபார் சரண்டர் ஆர் ஃபார் பேட்டில் சரியா இங்கே வந்து அதே மாதிரி பததி அவிரதம் வாரி ச கலாபினக அத்திய காந்தக் கிருத்தாந்தோவா துக்கசிய அந்தம் கரிஷியதி இப்போ வந்து நன்னா மழை பெஞ்சின்னு இருக்கு பீக்காக்கெல்லாம் நான் இருக்கு என்ன இந்த மாதிரி ஒரு சமயத்தில் என்னால் தாங்க முடியல ஒரு ஸ்திரீ சொல்கிறா அப் இப்போ வந்து என்னுடைய காந்தன் வந்து வரணும் இல்லைன்னா கிருத்தாந்தனானவன் வரணும் இவா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து என் துக்கத்துக்கு என்டிங் கொடுக்கணும் புரியுறதா உங்களுக்கு மழை பெஞ்சின்னு இருக்கு காந்தன் வந்தானா என்னுடைய துக்கம் கஷ்டமானது போய்டும் என்னோடய பிரியன் வந்தானா அவன் வரல அப்படின்னா அந்த கிருத்தாந்தனானு வரட்டும் என்வன் வந்துட்டு என் உசுரியான எடுத்துன்னு போட்டோம் அப்படிங்கிறா இங்கே வந்து அதே மாதிரி எய்தர் நான் வந்து போய் இறக்கணும் போர்க்களத்தில் உயிர் தியாகம் பண்ணணும் இல்லைன்னா என்னுடைய என்னுடைய அம்மா கண்ணில் இருக்கிற கண்ணீரை எடுத்து நான் வந்து இவாளுக்கு இவா கண்ணில் வந்து போட்டு விட்ருனோம் அப்படின்னா எய்தர் நான் போகணும் ஐ ஷுட் பி ரெடி ரெடி ஃபார் த த டு வின் ஓவர் எனிமி புரியுறதா விகல்பா அலங்காரம் இங்கே முதலுக்கு வந்து அந்த சத்தியாம்சி சாப்பாத்வா ஒரு மாதிரி சந்தி விக்கிரகம் மாதிரி இதுவும் அதே மாதிரி தானே இது சந்தின்னு கிடையாது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு சந்தி இல்லை உயிர் தியாகம் சென்ட் ரெண்டாவது வந்து விக்கிரகம் சண்டைக்கு போருக்கு ரெடி ம் கிளியரா இருக்கா ஏய் ஒரு நிமிஷம் ஆ

ஆரிய ஜாஜல உச்சந்தாம் அஸ்மத் வஜனாத் அனுயாயினக ராஜா அதாவது அவன் இவன் பின்னாடி நிறைய ராஜாக்கள் பின்தொடர்ந்து வந்துருக்கா இருக்கா அவள்லாம் யாரால் அனுப்பப்பட்டா சாணக்கிய நம்ச்சவா என்ன அவ எல்லாரும் அந்த பத்ரபட்டன் முதலியவர்கள் எல்லாரும் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கா அவ கிட்டலாம் வந்து நான் சொன்னதா உச்சந்தாம் அஸ்மத் வஜனாத்து என்னுடைய வாக்கிலிருந்து நான் சொன்னதாக அவ அனு வஜனாத்து அனு அனுயினக ராஜானக உச்சந்தாம் அந்த என்னை பின் தொடர தொடர்ந்து வருகின்ற ராஜாக்களுக்கு சொல்லப்படட்டும் என்னது அப்படின்னா ஏக ஏவ அகம் அமாத்திய ராட்சஸிய அதர்கிதேன அதர்க்கித கவனேன பிரீத்தியும் உற்பத்தியத்தும் இச்சாமி எல்லாரும் கும்பலாக போய் இருந்து தான் போய் அவரை மீட் பண்ணோன்னா ராட்சஸனை ஹீ நாட் பி ரெடி டு மீட் எவ்ரிவன் ஸோ அதனால் ஒரு தர்க்கம் இல்லாமல் அப்படின்னா வித்தவுட் எனி டிபேட்டு நான் மாத்திரம் போய் அவருடைய அவர்கிட்ட போய் பிரீத்தியும் உற்பாதியத்தும் இச்சாமி நான் மாத்திரம் போய் அவருக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தது உச்சந்தாம் அஸ்மத் வச்சனாத்து அனுயாயின ராஜானக ஏன்னா அவகிட்ட சொல்லிடுங்கோ கிருத்தம் அனுகமன க்ளேஷேன இது அதனால் அத்த கிருத்தம் அனுகமன க்ளேஷேன இது நீங்கள் வந்து என் பின்னாடி ஃபாலோ பண்ணின்னு நீங்கள் வந்து ஒரு ஒரு கஷ்டத்தோடு பின்னாடியே வர வேண்டாம் ஐயோ இவனை ஃபாலோ பண்ணணுமேனு சரியா அனுகமனத் அனுகமன கஷ்டத்தை செய்யாதீங்கன்னு அர்த்தம் நான் நீங்கள் அவ எல்லாரையும் வாசல்லே நிறுத்தி வச்சுட்டும் நான் மாத்திரம் போய் ராட்சஸனை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறத சொல்